ஹலோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் கோகுல். இப்போ நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவோட லேட்டஸ்ட்டான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எடுத்து ஆல் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம இது போன்ற சினிமா அப்டேட்ஸ் தினமும் போட்டிருக்கும் போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்களும் தினமும் டே டு டே டே அப்டேட்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இன்றைக்கோட டாப்பிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் 8 டாப்பிக்ஸ் மேலே பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் டாப்பிக்காக வந்து கர்ணன் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்ற அப்டேட் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கர்ணன் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மோர் தென் 4 டேஸ் ஆகுது. நம்ம அதில் ஃபஸ்ட் 3 டேஸோட கலெக்ஷன் வரைக்கும் பார்க்க போகிறோம். என்னென்ன 3 டேஸ் பண்ணால், இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாள் கலெக்ஷன் மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 23 க்ரோஸ் மேலே வந்து கலெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு, தனுஷோட கெரியர்லேயே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஓப்பனிங்கான மூவி வந்து இந்த கர்ணன் மூவி தான். ஆஃப்டர் த அசுரனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் மைல் ஸ்டோனாக வந்து தனுஷ்க்கு வந்து இந்த படம் அமைஞ்சிருக்கு. சென்னை சிட்டியோட பெஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக பார்த்தீங்கன்னா கர்ணன் தான் பார்த்தீங்கன்னா டாப் வீக்கெண்ட்லேயே இருந்திருக்கு. அடுத்தது வக்கீல் சாப், சுல்தான், காட்ஜெலா விசஸ் கிங்காங். இந்த படமும் பார்த்தீங்கன்னா இன்னும் காட்ஜெலா விசஸ் கிங்காங் இன்னும் கிட்டத்தட்ட சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இது வரைக்கும் 360 கோடிக்கு மேலே 360 மில்லியன் டாலர்ஸ் மேலே வேர்ல்டு வைடாக கலெக்ஷனாக இருக்குது. வக்கீல் சாப்பும் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ரொம்ப ட்ரெண்டிங்காக வந்து பிங்க் படத்தோட ரீமேக் தான் பார்த்தீங்கன்னா தெலுங்கில் வக்கீல் சாப்னு எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் சூப்பராக அவரோட ஆக்டிங் வந்து வெளிப்படுத்தியிருப்பார். இந்த படமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்காக சக்ஸஸ்ஃபுல்லாக தியேட்டர்ஸில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. அசுரனுக்கு அப்புறம் வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் அடுத்ததாக ஒரு மைல் ஸ்டோன் பதிக்க இருக்கிறாரு. சூரியை வச்சு ஒரு மெயின் லீட் ரோல் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த படத்தோட செகண்ட் ஷூட்டிங் ஷெடியூலும் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. இதுக்கு இன்னும் பேலன்ஸாக பார்த்தீங்கன்னா 15 டேஸ் ஷூட் மட்டும் தான் லெஃப்ட் ஆயிருக்கு, அதாவது மிச்சம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் விஜய் சேதுபதியும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஆஃப் தி லீட் தான் பண்ணுறாரு, ஆனால் மெயின் லீட் ரோலில் சூரியை வச்சு தான் பண்ண இருக்கிறாரு. அடுத்ததாக வெளிவர இருக்கிற சிம்புவோட மாநாடு படத்தோட ஷூட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக கிளைமேக்ஸ் எடுத்து முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 10 தலன்ற மூவி வந்து சிம்பு சார் வந்து நடிக்க இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ரவீந்திரன் ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு சார் வந்து மீட் பண்ணி பேசியிருக்காரு. அதுக்கான இமேஜஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. மேபி இவங்க ரெண்டு பேரும் காம்போலையும் பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரொடியூஸ் பண்ணி நடிக்கிறதுல சிம்புவோட ஒரு புது அப்டேட் நம்ம எதிர்பார்க்கலாம். சன் பிக்சர்ஸோட இயக்கத்தில் ஒரு மிகப்பெரிய படமாக வர இருக்கிற இந்த 2021 பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இயராக இருக்க போது நம்ம சன் பிக்சர்ஸுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக் ஸ்டாராக இருக்கிற சூர்யா, தளபதி அண்ட் ரஜினி இவங்க 3 பேரே வச்சு பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் வந்து சூப்பரான மூவிஸ் எல்லாமே சூப்பர் கான்செப்டோட நான் இயக்கிட்டு வந்துட்டுருக்காங்க சன் பிக்சர்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா அண்ணாத்த மூவி வந்து சிவா வந்து டைரக்ட் பண்ணி இமானோட மியூசிக்கில் வந்து சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இந்த அண்ணாத்த மூவியோட ஒரு ரீசெண்டான ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் இமேஜஸ் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் வந்து அவங்களோட ட்விட்டர் பேஜில் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதில் ரஜினிகாந்த், நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ், குஷ்பு, மீனா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நடிக்க இருக்கிறாங்க. இதில் காமெடி ஆக்டராக பார்த்தீங்கன்னா யோகி பாபு, சதீஷ்லாம் கூட இருக்கிறாங்க. இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் வந்து சன் பிக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் கூடி சீக்கிரத்தில் விட மாட்டாங்க. அந்த மாதிரி அப்டேட்ஸ் தான் வந்தது தான் பார்த்தீங்கன்னா தளபதி 65ஓட ஷூட்டிங் ஸ்பாட் இமேஜஸ் அண்டு சூர்யா 40 அன்டைட்டில் தான் பார்த்தீங்கன்னா அதோட இமேஜஸ் பார்த்தீங்கன்னா 2 இமேஜஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் ரொம்பவே இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அருண் விஜயோட 31வது மூவிக்கு வந்து இன்னும் டைட்டில் வைக்காமல் இருந்தது. இப்போ அதுக்கான டைட்டில் அண்டு மோஷன் போஸ்டர் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க பார்த்தீங்கன்னா April 14 அப்போ டைட்டிலும் April 15 அப்போ மோஷன் போஸ்டரும் வந்து அப்டேட் பண்ணுறதான்னு சொல்லிட்டு அவங்க டீம்லேருந்து நமக்கு அஃபீஷியல் அப்டேட் வந்து வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அருண் விஜய் பார்த்தீங்கன்னா அக்னி சிறகுகள், பாக்ஸர், சினம் இது போன்ற 3 மூவிஸ் வந்து பேக் டு பேக்கில் அவர் இருக்குது. இப்போ 4வது அருண் விஜயோட 31st மூவிக்கான அப்டேட்டும் வந்திருக்கு. அருண் விஜய் 31ல் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நடிக்க இருக்காங்கன்னா அருண் விஜய் அண்ட் ரெஜினா கேசன் இவங்க ரெண்டு பேரும் ஹீரோயின் ஹீரோயின் நடிக்கிறாங்க. யார் டேரக்டர் பார்த்தீங்கன்னா அறிவழகன், மியூசிக் வந்து சாம்சியஸ் இவங்க ரெண்டு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காம்போல அதாவது அறிவழகன் சாம்சியஸும் ஃபஸ்ட் டைமாக வந்து இணைஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கௌதம் கார்த்தியோட நடிப்பில் அவரோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் 11:00 வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லிட்டு அப்டேட் வந்து எடுத்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா டன் சேனல் இருந்து. இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புதிய அப்டேட்ஸோடு சந்திக்கலாம்.